ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷிஃப்ட் கார்னா ரொம்ப பிடிக்கும். ஷிஃப்ட் கார் வாங்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. இப்போ நம்ம சேனலுக்காக பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கார் வாங்கியாச்சு, ரொம்ப நாள் ட்ரீம் காரை இப்போ நம்ம வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆசை, ஆசைனா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. ஒரு பொருள் மேல ஆசை வைக்கிறது மட்டும் இருக்கக்கூடாதுங்க, அந்த பொருளை அடைய கத்துக்கணும். எவ்வளோ நாள் தாங்க காரு மற்றவங்க ஓட்டத்தை பார்த்து ரசிக்கிறது, நம்ம ஓட்டத்தை நீ மற்றவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி மாற்றணும். நம்ம ஓட்டத்தை மற்றவங்க பார்த்து ரசிக்கணும் மட்டும் ஆசை மட்டும் இல்லைங்க, அது ரொம்ப ரொம்ப பேராசையும் இருக்கு. ஏன் பேராசன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட உன்கிட்ட கார் இருக்கான்னு கேட்குறான். நான் இன்னைக்கு என் மனசு உடஞ்சிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக கார் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு நான் சொன்னான், மச்சான் உன்கிட்ட கார் இருக்கும், ஆனால் என்ன காருன்னா குழந்தைங்க விளையாடுற பொம்மை கார், அதானே உண்மை. அப்போ சொன்ன வார்த்தை கார் வாங்கணுன்ற ஆசையில் ரொம்ப பேராசையாச்சு. கார் வாங்கணும் ஆசை தான், துட்டு வேணுமே, அதானே இல்லை. கார் வாங்க முடியாதா, ஒரு பயம். அடுத்தது என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்க எப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த புக்கை படித்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த புக்கோட கடைசி லைன் என்ன தெரியுமா? புக்கோட கடைசி லைன் தெரிஞ்சுக்கணும்னா, அவன் ஆசைப்பட்ட காரை அவன் வாங்கிட்டான், கஷ்டப்பட்டு வந்தவன்ப்பா, ஆனால் ஒன்று மட்டும் யாரையும் நம்பலை, நான் வணங்குற கடவுளை எப்பவும் உண்மையாக நம்புவேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு கார் வாங்கிடக்கூடாது. ஏன்பா மக்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? அலைச்சல், பொறாமை, பேராசை. நான் ஒன்று சொல்கிறவங்களுக்கு கேட்டுக்கோங்க, நேர்மையில் வரவன் மட்டும் என்றைக்கும் தோக்க மாட்டான். பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஓகே.